ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் செவன்டீன் தான் மறக்காம கீழே லைக் பண்றது மற்ற எபிசோட் எல்லாம் பாக்கலையா பிளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் உள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே டீச்சரும் வாழ்க்க போல அங்க பாடத்தை எடுத்துனருக்க இதையும் நம்ம யோகோ கவனிச்சு இருக்கா அப்புறம் இருந்து அவளோட பார்வையோ அங்க வந்து நம்ம செக்கி மேல போகுது செக்கி பார்த்தா இன்னைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒன்ற பண்ண இருக்கான் இவன் வாழ்க்க போல தான் இன்னைக்கும் ஏதோ ஒன்னு பண்ண போறான்னு நினைக்கிறேன் இப்படி இவ்வளவு சொல்ல திடீர்னு பார்த்தா அவனு ஏதோ ஒரு துண்டு எடுத்து அவனோட கண்ணு அப்படியே கட்டிடுறான் ஆமா இவன் வந்து எதுக்கு ஒரு துண்டத்தை உனோட கண்ணை கட்டிக்கிறான் அதுவும் ஒரு கிளாஸுக்கு இடையில இப்படி இவ்வளவு ஆச்சரியமா இருக்க அப்புறம் தான் அவளை கீழே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கு அதோட பேஸ்ல எந்த விதமான கண்ணோ ஆயோ மூக்கோ எதுவுமே இல்லை அத வந்து பயப்புள்ள ஒட்டைக்கணும் இது வந்து ஜாப்பனீஸ் கேம் போல ஓ தான் இவன் கிளாஸுக்கு நடுவுல விளையாட போறானா இப்படின்னு இவளோ ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கா நெக்ஸ்ட் டைம்ல அவனும் அங்க ஒட்ட ஆரம்பிக்கிறான் அவனு கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றான் இதை பாக்குற யோகோக்கோ அங்க சிரிப்பா இதுனால அவளும் அங்க கொஞ்சம் சத்தம் போட்டு சிச்சிடறா இது அங்க இருக்க எல்லாருக்கும் கேட்டது இதனாலேயே அவங்களும் திரும்பி பார்க்கறாங்க யார் அதுன்னு நம்ம யோகம் இதுதான் சேஞ்ச் அப்படியே படிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறா நான் வந்து என்ன காரியம் பண்ணிட்டேன் கிளாஸுக்கு இல்லையில நான் வந்து இப்படி சிச்சிருக்க கூடாது என்ன வந்து பாத்துறாதீங்க தயவு செஞ்சு லெசனை கண்டினியூ பண்ணுங்க இப்படின்னு இவ்வளவு மனசுல யோசிக்க அதே மாதிரி அங்கே நடக்குது இவ்வளவு அங்க தப்பிச்சிடறா அப்புறம் தான் நம்ம சிக்கிய பார்த்து இவளே சொல்றேன் இந்த மாதிரி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் விளாடுறவங்க வந்து எப்பயுமே கண்ண மூடி நிற்பாங்க மத்தவங்க எல்லாருமே இதை பார்த்து சிரிப்பாங்க ஏன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவும் கேவலமா வரும்ல இதுதான் இந்த செகைக்கு வேற வேலையே இல்லை அவன் வந்து இந்த மாதிரி கேம் எடுத்துட்டு வந்துடுறான் இதனால மத்தவங்க அதாவது நாளா அஃபெக்ட் ஆயிடுறேன் சரி ஏதோ ஒன்னு இவன் வந்து ஒரு பைத்தக்காரன் தான் நம்ம வந்து பாக்காம இருந்தா போதும் சரி இருந்தாலும் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு இவ்வளவு சைட்ல பாக்க அங்க பார்த்தா செகி வந்து பர்ஃபெக்டா அதை பண்ணி வச்சிருக்கான் இதை பார்த்தா அவ்வளவு ரொம்ப ஷாக் ஆயிடுறான் அப்புறம் அவனு ஏதோ கைய வச்சலாம் அங்க மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கான் இதை பாக்குற யோகாக்கு அங்க ஒண்ணும் புரியல ஆமா இவன் வந்து டாக்டர் மாதிரி எது பண்ணிருக்கான் ஆனா இதுக்கப்புறம் தான் அவளே சைட்ல இருக்க இன்னொரு பொருளையும் அங்க நோட்டீஸ் பண்றான் அங்க இதே மாதிரி இன்னொரு பொம்மையோட பொருள் அங்க கிடக்குது அதுவும் அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான் அது என்ன அது ஒரு முடியா என்ன சிக்கியும் மாட்ட அதுவும் பாக்க ஏதோ ஒரு டெரரான பங்கு மாதிரி இருக்கு அதெருமணிக்கு வருவாங்களே அவங்களோட மாதிரி இருக்கான் இப்படி சொல்ல அவன் எடுத்து வேற ஒண்ணு மாட்டலான்னு போறான் அத பாக்கிறான் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அதை வந்து யூஸ் பண்ணு ஆனா இதெல்லாம் கேக்காம செக்கி வந்து திரும்பவும் அதே வச்சிரு நான் சொல்லியும் இதை வச்சிருக்க அப்படின்னு அவளோட மனசுல அங்க ரொம்பவும் கோபம் இருக்கா இப்படி கோவம் இருக்க ஆனா சைட்ல பார்த்தா இந்த டீச்சர் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாருமே எழுதிட்டு மீட்டிங்ல இப்ப வந்து நான் இதெல்லாம் அழிக்க போறேன் இதை கேக்குற யோகாவும் அங்க டக்கு டக்குன்னு அதுவும் எழுதி முடிச்சிடறா எழுதி முடிச்சதுக்கு தான் இவளுக்கே ஒரு நிம்மதி இதுக்கப்புறம் அவளும் அங்க பார்க்க ஆரம்பிக்கிறா அங்க பார்த்தா அந்த கேம் பத்தி இவ ரொம்ப ஆச்சரியமாயிரா இது வந்து இவ வந்து அந்த கேம் மாதிரியே விளாடலையே ஏன்னா அந்த கேம்ல ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி விளையாடுவாங்க ஆனா இவன் மொத்த ஃபேமிலியும் விளையாட வைக்கிறான் இதை பார்த்தா அவளும் ரொம்ப ஷாக் ஆயின் இருக்கா ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு ஏன்னா அந்த ஆளோட முடி வந்து கொஞ்சம் கொடூரமா இருக்குல்ல அதனால தான் ஆனா அதுக்குள்ள செக்கிக்கு என்னாச்சும் தெரியல அவன் வந்து அந்த முடியை அப்படியே மாத்தி விட்டுறான் ஆமா இவன் வந்து எதுக்கு மாத்தனா இப்பதான் இது நல்லா இருக்கு இவன் எதுக்கு பண்ணனு தெரியல ஆனா நல்லதுதான் இப்பதான் இது ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியுது ஆனா அது இருக்கட்டும் அந்த போறான் அதுவும் அங்க தகுந்த மாதிரி இருக்கு ஆனா இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அங்க நிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க வைக்கிறான் இதை பாக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் பாரவலையே இப்பதான் இது ரொம்ப கியூட்டா இருக்கு அதாவது இதுதான் ஒரு நல்ல ஃபேமிலி ஏன்னா இதை பார்க்கும் போது ஒரு நல்ல ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஆனா திரும்பவும் அவன் அங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றான் அந்த குழந்தைய வளர்ந்த மாதிரி காட்டுறான் இதை பாக்குற அவளுக்கும் இப்பதான் புரியுது ஓ இவன் வந்து அந்த ஃபேமிலி அப்படியே வளர வைக்கிறானா அதாவது இது வந்து ஒரு போட்டோ ஆல்பம் மாதிரி இதே மாதிரி அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது ஸ்கூலோட சர்மனிக்கு அது போகுது பரவாயில்ல குழந்தை நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க அதுக்கும் மேல நீ வந்து வளர்ற இத பாக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்கி தான் நீ ஒரு உருப்படியான வேலையை செஞ்சிருக்க ஆனா அதுக்குள்ள நம்ம சிக்கி நிறைய விஷயத்த மாத்தி விட்டுறான் அந்த குழந்தை வளர வளர அந்த பேரண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து இன்னமும் அதிக ஆரம்பிக்குது ஆ இப்பதான் நானே நோட்டீஸ் பண்றேன் இந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதான் எனக்கே புரியுது இன்னதான் சிக்கி வந்து கண்ணை கட்டியிருந்தாலும் இவன் வந்து இதுலலாம் பக்கவா இருக்கான் இதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸை பெரிய ஆரம்பிக்க அந்த பையனை யாருமே அங்கே கண்டுக்கிறது இல்லை அந்த பையனை ஒரு தப்பான வழிக்கு போயிடுறான் இதை பார்க்குற யோகாவில் அங்கே தாங்கிக்கவே முடியல இந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே அவ்வளோ கவனம் செலுத்தலை அதாவது அவங்க பீரியட் அங்கே சண்டை போட்டு அதனால தான் இவன் தப்பான வழிக்கு போயிட்டான் நான் வந்து எதாச்சும் பண்ணணுமே இந்த மாதிரி நான் இன்னும் பண்ணுறது ஆ எனக்கு வந்து தெரியும் நான் வந்து இன்னும் பண்ணணும்னு இதனாலேயே அவ்வளோ அந்த இங்கிலீஷ் புக்கை அப்படியே மடக்கி ஒரு ரோல் மாதிரி ஆக்கிடுறான் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து அந்த நோட்டு ஏற்றுன்னு போகிறான் இவளோட பிளான் என்ன தெரியுமா இவன் வந்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு அங்க வந்து உஃப்னு ஊதணும் இதனால அந்த ஃபேமிலியும் அப்படியே பறந்து போய் ஒன்னாயிடும் இதனால நான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவேன் இதுதான் என்னோட பிளான் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அங்க போக ஆரம்பிக்க செக்கியும் பார்த்தா ஏதோ ஒன்ற அங்க நடுல வைக்க வரான் இதனால அவனோட கை நடுல வந்ததா அந்த டைம்ல இவ்வளவு ஊத சேக்கி பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரான் அவனுக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது இதனால அவனும் வித்தியாசமாலாம் அங்க சவுண்ட் குத்துன்னு இருக்கான் அவனும் ஒரு கட்டத்துல அங்க பயந்து போயிடுறான் இதை பாக்குற யோகோக்கும் இப்பதான் புரியுது ஐயையோ நான் வந்து என்ன காரியம் பண்ணியிருக்கேன் இதனால அவளும் அங்க டக்குன்னு அவளோட பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறான் அவனும் அங்க அவனோட கட்டா ஊக்க அங்க பாத்த யாருமே இல்ல அவனும் பேய் இதா இதெல்லாம் பஞ்சுன்னு ரொம்ப பயந்து போயிடறான் ஆனா இதெல்லாம் எனக்கு யோகோ ரொம்ப சந்தோஷப்பட்டன இருக்கான் எப்படியோ நான் பண்ண வேண்டிய காரியம் வந்து நிறைவேறிச்சு அதாவது அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் அது வச்சு கிடைச்சது அது போதும் எனக்கு இப்படி அவர் நினைச்சு சிரிக்கத்தோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்காக ஒரு அனிமேஷன் மத்த எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இவங்க வீடியோ இங்கே முடிச்சனால நான் இந்த எபிசோட இங்கே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா